இலங்கையின் இன்றைய மாலை செய்திகள். இலங்கையில் அதிகரிக்கும் நெருக்கடிகள், நாட்டை முழுமையாக முடக்க தயாராகிறது அரசாங்கம். சில நாட்களேனும் நாட்டை முழுமையாக முடக்குமாறு அரசாங்கத்திடம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்பொருள் தட்டுப்பாட்டால் மாணவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்ப முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மின்வெட்டினை மையமாக கொண்டு வர்த்தக நடவடிக்கைகளை முறையாக முன்னெடுக்க முடியாத அச்ச நிலைமை ஏற்பட்டுள்ளது. பல தொழில்துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. எனினும் சில நாட்களேனும் நாட்டை முழுமையாக மூடிவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எரிவாயு விலையை மீண்டும் அதிகரிப்பதற்கு அனுமதி கோரியுள்ளது லிட்டோ நிறுவனம். எரிவாயு விலையை மீண்டும் அதிகரிப்பதற்கு அமைச்சரவையின் அனுமதி கோரப்பட்டுள்ளது. கொழும்பில், அதாவது இன்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் தெஹார ஜெயசிங்க இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான விலை அதிகரிப்பது குறித்து அமைச்சரவை இதுவரை அனுமதி வழங்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு தற்போது அதிகாரம் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே விலை அதிகரிப்பதற்கான அனுமதியை அமைச்சரவையே வழங்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழில் காங்கிரஸின் புதிய தலைவராக செந்தில் தொண்டமான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கொட்டகலை சிஎல்எஃப் வளாகத்தில் இன்று புதன்கிழமை இலங்கை தொழில் காங்கிரஸ் தேசிய சபை கூடிய போதே இந்த செந்தில் தொண்டமான் கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அமரர் ஆறுமுகம் தொண்டமானின் மறைவுக்கு பின்னர் வெற்றிடமாக இருந்த இந்த தலைமை பதவிக்கே செந்தில் தொண்டமான் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்த வாரத்திலிருந்து 10 மணித்தியாலங்களுக்கு மேல் மின்வெட்டு. அடுத்த வாரத்திலிருந்து இலங்கையில் ஒரு நாளைக்கு 10 மணித்தியாலங்களுக்கு மேல் மின்வெட்டு ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபையின் உள்ளக தகவல்களை மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மின் உற்பத்தி நிலையங்கள் தேவையான எரிபொருளை பெறாவிட்டால் ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேலாக மின்வெட்டு நீடிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. மின்வெட்டு நீடிப்பதால் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் செயற்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மின்சாரம் துண்டிக்கப்படும் காலங்களில் தொலைத்தொடர்பு கோபுரங்களை இயக்க வைப்பதற்கு தேவையான டீசலை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளர் ஜெயந்த டி சில்வா இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். குறித்த கோபுரங்களை செயற்படுத்துவதற்காக நேற்று, அதாவது செவ்வாய்க்கிழமை, 3000 லிட்டர் டீசல் மின் பிறப்பாக்கிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. மின்வெட்டு நீடிப்பதால் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் செயற்படுவதில் இடையூறு ஏற்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கான மின் பிறப்பாக்கிகளை இயக்குவதற்கு தேவையான எரிபொருளை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் விநியோகிப்பதற்கு தமது அமைச்சு தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடியான சூழ்நிலையில் எவரும் பதவி விலகுவதில் அர்த்தமில்லை என்கிறார் சமல் ராஜபக்ச. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் எவரும் பதவி விலகுவதில் அர்த்தமில்லை என அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தன்னால் இன்னும் கிராமத்துக்கு செல்ல முடிகின்ற போதிலும் மக்கள் வரிசையாக நிற்பதைக் கண்டு வருத்தமடைவதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் எவரும் பதவி விலகுவதில் அர்த்தமில்லை எனவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதே அவசியமானதென அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் தேவைக்கமைய நாடாளுமன்றத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கலைக்க முடியும். நாடாளுமன்றத்தின் தேவைக்கு அமைய நாடாளுமன்றத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கலைக்க முடியும் என முன்னாள் அமைச்சர் உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக ஒரே நாளில் 150 போராட்டங்கள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 150 போராட்டங்களை நாடு தழுவிய ரீதியில் நடத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் 7 தேதி தேர்தல் தொகுதிகள் வாரியாக குறித்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள், கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இந்த போராட்டங்களில் பங்கேற்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்த உள்ளனர். நாட்டில் தங்கத்தின் விலை 2 லட்சம் ரூபா, தங்கத்துக்கு பெரும் தட்டுப்பாடு. நாட்டில் தங்க சந்தையின் தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கொழும்பு செட்டியார் தெரு தங்கச்சந்தையில் தற்போது தங்கத்துக்கு கடும் தட்டுப்பாடு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தை ஆதாரங்களின்படி இன்று 24 கேரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை 2 லட்சம் மற்றும் 22 கேரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை 1,85,000 ஆகும்.
ஆனால் தங்கத்துக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த விலைக்கு தங்கம் விற்பனைக்கு இல்லையென்றும் தங்கை நகை வியாபாரிகள் கூறுகின்றனர். வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான தங்கத்தை கொடுத்தால் மட்டுமே தங்க நகைகளை தயாரிக்க முடியும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா பெருந்தொற்றின் பாதிப்பு காரணமாக உருவான பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீளும், ஜனாதிபதி தெரிவிப்பு. கொரோனா பெருந்தொற்றின் பாதிப்பு காரணமாக உருவான பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீளும் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கொழும்பில் பிம்ஸ்டெக் மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏனைய பல நாடுகளைப் போல கொரோனா பெருந்தொற்றின் விளைவுகள் இலங்கையை மோசமாக பாதித்துள்ளன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் பணவீக்கம், கடனை மீளச் செலுத்த வேண்டிய கட்டுப்பாடுகள் இலங்கைக்கு சவாலான பொருளாதார நிலைமையை உருவாக்கியுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். பலவீனமான நிலையில் உள்ள சமூகங்கள் எவ்வாறு எதிர்பாராத அதிர்ச்சிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதே சமீபத்திய கடினமான பாடம் என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் முதல் பணிப்புறக்கணிப்பு, தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. எரிபொருள் விநியோக சேவை கட்டமைப்பில் காணப்படும் சிக்கல் நிலைமைக்கு அரசாங்கம் இவ்வார காலத்துக்குள் தீர்வு கொடுக்காவிடின் எதிர்வரும் வாரம் முதல் நாடு தழுவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம். எரிபொருள் பற்றாக்குறையின தொடர்ந்து எம்மால் புலம்பிக் கொண்டிருக்க முடியாது என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். யாழ் தீவுகளில் கலப்பு மின் திட்டம் உள்ளிட்ட 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இலங்கை இந்தியாவுக்கிடையிலே கைச்சாத்து. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பை மேலும் வலுப்படுத்த நோக்கில் பல்வேறு துறைகள் சார்ந்த 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் 48 மனத்தியாலங்களுக்குள் வரிசை ஜுகத்தை மாற்றுவோம், ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் ஏற்பட்டிருக்கும் வரிசை ஜுகத்தை 48 மணி நேரத்தில் இல்லாமலாக்குவோம், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியுமான அனுபவம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவத்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆடைகளின் விலைகளிலும் உயர்வு. இலங்கையில் தைத்த ஆடைகளின் விலைகள் சுமார் 40 வீதத்தினால் உயர்வடைந்துள்ளதாக அகில இலங்கை சிறுகை தொழில் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். டொலர் பற்றாக்குறை, மின்சார தடை மற்றும் மூலப்பொருள் தட்டுப்பாடு போன்றவற்றின் காரணமாக இவ்வாறு தைத்த ஆடைகளின் விலைகள் பாரிய அளவில் உயர்ந்துள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். முறிகண்டி பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை ஊழியர் பலியாகியுள்ளார், 3 படுகாயம். முல்லைத்தீவு முருகண்டு பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை ஊழியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 3 படுகாயமடைந்துள்ளனர். சம்பவம் இன்று காலை 11:30 மணியளவில் A9 வீதியில் இடம்பெற்றுள்ளது. முருகண்டியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த கழிவகற்றும் உளவு இயந்திரத்தின் பின்பகுதியில் அதே திசையில் பயணித்த சொகுசு பேருந்தும் மோதியுள்ளது. விபத்தில் உளவு இயந்திரம் பலத்த சேதங்களுக்குள்ளாகி தடம் புரண்டுள்ளது. இதன்போது உளவு இயந்திரத்தை செலுத்திய சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தில் மணவாளன் பட்டமுறைப்பு பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய ஜெயராம் பிரசாத் என்ற இளம் குடும்பஸ்தவரே சம்பவ இடத்தில் உயிரிழந்தவர் ஆவார். அடுத்து வருகின்ற தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.